ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கத்தினால் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்னே சொல்லலாம். வந்தாச்சு வந்தாச்சு, ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியத்தில் அதாவது போலீஸ்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. 3359 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டாங்க தினத்தந்தி பேப்பரில். இன்னிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. என்ன போஸ்ட்டு, யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வரையும் சென்னை சொல்லிட்டு இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிவை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொது தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேதி பார்த்தீங்கன்னாக்க August 8 இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பித்ததற்கான ஆரம்ப தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா August 18 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாத காலம் கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு இணைய வழி விண்ணப்பிக்க சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து September 17 கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2023 விண்ணப்பதாரர்களும் இணைய வழியாக விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிற சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு மாத சம்பளமாக 18,200 to 67,100 இருக்கும். கையில் குறைஞ்சபட்சம் 22,000 to 23,000 சேலரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன துறையில் பார்த்தீங்கன்னாக்கா 3359 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆய்வு படையில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் மட்டுமே 780 எடுக்க போகிறாங்க, ஆண்கள் கிடையாது. இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் கிடையாது, மொத்தம் ஆண்கள் மட்டும்தான், 1819 எடுக்க போகிறாங்களாம். சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை சிறை காவலர் பார்த்திங்கனாக்கா 83 ஆண்களும் 3 சொல்லி கொடுத்துருக்காங்க, மொத்தம் 86 போஸ்ட்டும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தீயணைப்பாளர் சொல்லிட்டு கொடுப்பாங்க, ஆண்கள் மட்டும் 674 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் பார்த்திங்கனாக்கா ஒரு 2,576 வேக்கன்சியும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 783 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா 3,359 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு 10% சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு 10%, முன்னாள் இராணுவத்திற்கு 5% மற்றும் ஆதரவற்ற விதைகளுக்கு 3% இடஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லிக் கொடுக்காங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடும் இருக்கின்றன. தற்போதுள்ள அரசு விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, அதாவது பிசி, எம்பிசி, ஓபிசி, ஓசி, எஸ்சிஎஸ்டி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியும் பார்த்திங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பார்த்திங்கனாக்கா குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 25 கொடுத்துருக்காங்க. அதாவது இது 18 to 26 இதுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கனாக்கா, நான் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா சார் கேட்டிங்கன்னா, பிசிக்கு 3 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு 5 கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுக்கல. அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கும் நாங்கள் செக் பண்ணிட்டோம், tnusrbல இதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ். அந்த வெப்பேஜில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகல, அப்டேட் பண்ணோன்னே நம்ம வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ண, யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் கொடுப்போம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.